சென்னை மற்றும் தூத்துக்குடி. கருமேகங்கள் என் கலைகின்றன. அதாவது சினிமாவில் ஏதோ வரணும்னு, ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சென்னைக்கு ஓடி வந்தவங்க, ஏதோ டைரக்டராகி ப்ரொடியூசராகி டிஸ்ட்ரிபியூட்டராகி இப்போ அதெல்லாம் போய் நடிகனாகி, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நேசித்தோம்னா, யார் மேலேயாவது அனுபவித்தோம்னா அவங்க நம்மளை விடமாட்டாங்க. அது மாதிரி சினிமாவை நம்ம நேசித்ததுனால ஏதோ ஒரு உருவத்தில் அது நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆகவே அந்த சினிமா துறைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நிறையா படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, சம்பாதிச்சிருக்கிறேன். எதை? பணம் சம்பாதிச்சிருக்கிறேன். தங்கர் பிச்சன் மாதிரி பேரையெல்லாம் நான் சம்பாதிக்கல. அவங்களையெல்லாம் பார்த்து நான் இப்படி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் ஒரு முயற்சி கூட எடுத்தது கிடையாது. என்ன எதுக்கு இந்த விஷ பரீட்சை? நானே ஆர்கானிக் கிடையாது, நான் எப்படி ஒரு ஆர்கானிக்கை உருவாக்க முடியும்? தங்கர் பிச்சான் இருக்கிறார்ல, அவர் ஊரில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாரு. சினிமா துறைக்கு வந்த பிறகு ஆர்கானிக்காகவே படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். கலப்படம் இல்லாத படங்கள். நாங்கள்லாம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அப்படின்னு போடுவோம். அவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்கள். ஒரு சிலருக்கு புரியாது சார், ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு புரியாது. அது என்ன உரையாடல்னு போட்டிருக்காரு அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல, உங்கள் திருப்திக்கு பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு தமிழை நேசித்து ஒரு அந்த பண்பாடு அது இதெல்லாத்தையும் வச்சு இன்று வரை, இடையில் வந்து அவர் சர்க்கல் தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து, நான் இப்படி தான் படம் எடுப்பேன், நீ பார்க்கணும் அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாமேதையான இயக்குனர். அவர் இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அது இந்த வயசில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி சார். சார், எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். அடுத்து நானும் பாரதி எல்லாம் வந்து, பாரதிராஜா நான் பாரதி கூப்பிடுவேன், ஒரே காலகட்டத்தில் ஒரே மாவட்டத்திலிருந்து சினிமாவை நோக்கி வந்தவங்க 67 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் முதல்ல டைரக்டர் ஆகிட்டார். அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்டாகவே இருப்போம் ஐயா. அது எனக்கு கொஞ்சமாக கோபம் வரும், கொஞ்சம்னு கூட சொல்ல முடியாது, நிறையாவே. உன்னையெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியாது அப்படின்ட்டார். சரி, நானும் டைரக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு விதத்தில், என்ன சார் நடராஜன் சார் அப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படி டைரக்டர் ஆனேன். ஆனால் என் மகன் விஜய் நடிகனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே வந்து 50-60 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. யாராவது நம்மளோட பெரிய டைரக்டர் விஜயை அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு முதல்ல போன இடம் பாரதிராஜா ஆஃபீஸ். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய இயக்குனரால் அறிமுகம் நல்லா இருக்குமே அப்படின்னு போய் காட்டினேன். என்னென்னா, அவர் அப்போ பெரிய இயக்குனர், அவர் நான் சொல்கிறது 90s. அவர் பார்த்துட்டு, ஏயா
என்கிட்ட ஏன் கொண்டாந்த, நீயே பெரிய டைரக்டராச்சு நீ பண்ணியா அப்படின்ட்டார். இல்லை உங்களால் பண்ண முடியுமா அதை மறைமுகமாக சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் நீயே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொன்னார். பிறகு அதையும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நண்பர்களாக ஒரே காலகட்டத்தில் இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விதத்தில், நான் அசிஸ்டண்டாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை, என் மகனை நடிக்க வைக்கணும்னு நினச்சேன் அது நடக்கலை. கடைசியில் பாருங்கள், தங்கர் பச்சான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து நண்பர்களாக நடிக்க வைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு குடிப்பினம் தானே சார். இல்லை இல்லை, எனக்கு கூட நான் 10 நாளைக்கு ஒரு தடவை அவரை பார்க்குறேன், அவரோட எல்லாம் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணதில்லைல்ல, தொழில் உங்கள் படத்தில் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்படி இந்த படத்தில் எனக்கு ஞாபகம் இன்னொரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, கௌதம் வாசுதேவ மேனன். அவர்கிட்டையும் ஆல்பம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு தடவை வாய்ப்பு கேட்டேன் விஜய்க்காக. இன்னமும் நல்ல இயக்குனர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் விஜய், அது ஒரு விதத்தில் நல்லது, என் கையில் வந்ததுனால தான் கமர்ஷியல் ஹீரோவானார், அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி எல்லாமே வந்து கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் நடிக்க வச்சுருக்கிறாரு பெரிய இயக்குனர். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.